நமஸ்தே, என்னோட பேர் ஜெயக்குமார். வேர்ல்ட் பிராணிக் ஹீலிங் ஆர்கனைஸ் பண்ண அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் ஆன்லைன் ஆன்லைன் புக் ஸ்டடி நேற்று இன்றைக்கும் வந்து ரெண்டு எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நேற்று காலையில் 10:30 to 12:00 வரைக்கும் லைவில் வந்து சுமி மேடம் வந்து அந்த புக் ரீடிங் கண்டக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் 10:30 to 12:00 வரைக்கும் ஸ்ரீராம் சார் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கண்டக்ட் பண்ண லைவ் செஷனோட ரெக்கார்டிங் வந்து போடியாங்கிற வெப்சைட்டில் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது வர டிசம்பர் வரைக்கும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 6-7 ஸ்டடி செஷன் இருக்கு. அடுத்த ஸ்டடி செஷன் வந்து செப்டம்பர் 10 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நேற்று சுமி மேடம் வந்து நிறையா சோல் பற்றி பேசினாங்க. அவங்க அதில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இதில் பேசக்கூடிய விஷயத்தையோ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அதர் சோஷியல் மீடியாலேயோ அல்லது யூடியூப்லேயோ நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதோடய கண்டென்ட் பற்றி நிறையா வந்து நம்ம வந்து பேச முடியாது. ஸோ நேற்று வந்து சுமி மேடம் வந்து சோல் பற்றி நிறையா பேசினாங்க, சில மந்த்ராஸ் பற்றி பேசினாங்க, இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்ரீராம் சார் காலையில் அவர் கண்டக்ட் பண்ண செஷனில் வந்து இன்றைக்குமே செகண்ட் டே கண்டக்ட் பண்ண செஷனில் வந்து அவர் அறகாட்டினா என்ன, பரமஹம்சனா என்னங்கிறத பற்றி பேசினாங்க. சோல், ஹையர் சோல், டிவைன் ஸ்பார்க் பற்றி பேசினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக 7 planes பற்றி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த 7 plane செஷன் வந்து அட்டன் பண்ணும்போது ஸோ என்னோடய கான்சியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதை வந்து நான் நல்லா வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ மோரோவர் வந்து சோல், ஹையர் சோல், டிவைன் ஸ்பார்க் பற்றினா நம்ம எவ்வளோ தான் வந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ சோல் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து முழுமையாக வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் இது வரைக்கும் வந்து அந்த அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் ஸ்டடி செஷனை வந்து ஆன்லைன் ஸ்டடி செஷனை ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க WPHO வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இருக்கிற 6-7 ஸ்டடி செஷனை வந்து நீங்கள் வந்து லைவில் பார்க்கலாம். இது வரைக்கும் முடிஞ்ச 2 செஷனும் போடியாங்கிற வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ரூல் ரிலேஷேஷன் புக்கில் கிட்டத்தட்ட வந்து 3 chapters வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சோல் கிளாஸ் ரிவ்யூ கிடையாது, அந்த புக்கை வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஜிலேபி. இதோட டேஸ்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் 2 மணி நேரம் பேசினாலும் என்னால் வந்து உங்களுக்கு வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு டிஃபைன் பண்ணி நான் சொல்ல முடியாது. அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால் எப்படி வந்து இந்த ஜிலேபியை சாப்பிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை ரெஜிஸ்டர் பண்ணி இதோட பலனை நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கோங்க. தேங்க்யூ.